ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நான் கேஸ். ஒரு வெஜிடபிள் மிக்ஸ் தான் பார்க்க போகிறேன். அதாவது அவியல் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் இந்த டிஷ் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அதுவும் பருப்பு குழம்பு கூட இந்த டிஷ் செம்மையாக இருக்கும். இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி நீட்டு நீட்டமாக வெட்டி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி அவியலுக்கு வந்து எல்லாமே நீட்டமாக வெட்டினா தான் நல்லாயிருக்கும். ஸோ சீரகம், தேங்காய், மிளகு இந்த மூணையும் நம்ம அரைக்கணும். இதான் மசாலா நம்மளோட. வேறு இதெல்லாம் வெஜிடபிள்ஸ். என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ்னு பாருங்கள். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், தடியங்காய், சேனைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய். இதெல்லாமே நம்ம நீட்டு நீட்டமாக வெட்டி வச்சுக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சிடலாம். இனிமேல் நம்ம டிஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சுடணுன்னே கடுகு. ஸோ இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சோடனே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையிலே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கருவேப்பிலையில ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையிலே நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அதுக்கப்புறம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி வசங்கிட்டு இருக்கட்டும், நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வசங்கிட்டு இனிமேல் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல் கலர்ஃபுல்லாக இருக்குது. பா சூப்பராக இருக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் டெமரிக் பவுடர், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இனிமேல் கொஞ்சம் நல்லா ஸ்டர் பண்ணி விட்டுட்டு வெஜிடபிள்ஸ் குக் பண்ணுறதுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா அது கொஞ்சம் குக் ஆகட்டும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் குவான்டிட்டி கேப்டா ஆட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சிருது. இந்த நேரத்தில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தேங்காய், சீரகம், மிளகாய் மூணையும் அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்டர் பண்ணி விட்ருங்க. நல்லா ஸ்டர் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆகட்டும். ஸோ இப்போ நல்லா குக் ஆகிட்டு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மனம் வரும் தேங்காய் ஆட் பண்ணால். வா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவியல் ரெடி ஆகிட்டு சாதத்துக்கு கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கூட நான் சொன்னேன்ல பருப்பு கிளம்பு பெஸ்ட் காம்போன்ட்டு. ஸோ இந்த அவியல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் ஃபோன் வர்க்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள் மிக்ஸ் உங்கள் வீட்டில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஹெல்தி ஹெல்தி. Thanks for watching.